ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சோடாட்டா தான் நினைமே எபிசோட் 10 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போகிறோம். எபிசோட் 9 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் எபிசோட் லாஸ்ட்னா அவரோட கில்லேருந்து கொண்டா ஷார்ட் பிரேக் வேணும் கேட்டா. ஆனால் நைட்ஸ்பிளோட கமாண்டர் கிரீட்டோ கிட்ட தர முடியாது. அவள் வேணா கமாண்டர் கூட டியூல் போட்டாங்கன்னு சொன்னார். கிரீட்டோ ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லை, அந்த மேட்ச்சில் அவன் தோத்தானா அந்த நைட்ஸ் அப்டேட்டில் அவன் சேரணும்னு சொன்னார். இப்போ ஹீத் கிளிப் வர்சஸ் கிரீட்டோ மேட்ச் ஆரம்பிக்குது. ஆஸ்னாவோ முட்டாள் கிரீட்டோ, எதுக்காக அந்த டியூலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? அன்னைக்கு உன்னோட டியூல் வெளிங்க பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சுது உன்னோட ஸ்ட்ரென்த்லாம் வேற லெவல் இருந்துச்சு. ஆனா எங்க கமாண்டர் கிட்டே யூனிக் ஸ்கில் இருக்கு, அவரோட ஸ்கில்லுமே ரொம்ப ஸ்ட்ராங் தான். கிரீட்டோவும் பாஸ் ஃபைட்ல நானும் பார்த்திருக்கேன், தி டிவைன் பிளேட். அவரோட டிஃபென்ஸும் சரி அஃபென்ஸும் சரி ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆகும்ல. அவரோட அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா அவரோட டிஃபென்ஸ் அதுக்கும் மேல இருக்கும். ஆஸ்னாவும் கமாண்டரோட ஹெச்பி பார் எல்லோக்கு போய் யாருமே பார்த்தது கிடையாது. நீ தோத்தனா இந்த நைட்ஸ் அப்டேட்ல நீ சேர்ந்தாகணும். கிரீட்டோவும் சரி நான் ஒத்துக்கிட்டல, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். இப்போ அவங்க ரெண்டு பேர் டியூல் பாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவரும் என்ன மனுச்சு கிரீட்டோ, எவ்வளவு பேர் வருவாங்க எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா கவலைப்படாத, இந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் எங்களோட கில்டுல நீயுமே ஒரு மெம்பரா மாறுவ. இப்போ கிரீட்டோவும் அந்த டியூல அக்செப்ட் பண்றான். கிரீட்டோவும் டியூல் எடுங்க எடுக்க அவரும் தன்னோட சோழ எடுக்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் டியூல் ஆரம்பிக்குது. கிரீட்டோ என்னதான் அடிச்சாலும் அவரோட ஷீல்டு தாண்டி போகவே முடியல. அது மட்டும் இல்ல, அவர் தன்னோட ஷீல்டு வச்சு கூட அடிக்கிறாரு. கிரீட்டோவும் என்னதான் பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த ஷீல்டு அடிச்சாலும் அந்த ஷீல்டு உடைய மாட்டேங்குது. ஹீத் கிளிஃபும் உன்னோட ரியாக்ஷன் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரீட்டோவும் உங்களோட டிஃபென்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதனால உடைக்கவே முடியல. இப்ப ரெண்டு பேருமே திருப்பி வேகமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டோவும் இல்ல இது என்னோட முழு பவர் கிடையாது, என்னால இன்னும் வேகமா போக முடியும் சொல்லிட்டு அவன் இன்னும் வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரடி அந்த கமாண்டர் மேல பட ஆரம்பிக்குது. இப்போ அந்த கமாண்டர் தள்ளி விட்டான். அவனும் இதனோட சான்ஸ், இதுல அழிச்சிட சொல்லிட்டு அடிக்க போறான். பிளேட் பார்த்து கொஞ்சம் செகண்ட் முன்னாடி அப்படியே அந்த நின்னு போகுது. கிரீட்டோக்கு ஷாக்கா இருக்கு, என்ன நடக்குதுங்க? பார்த்தா அந்த ஷீல்ட் கரெக்டா அந்த சோடக்கு நேரம் வந்துருச்சு. கிரீட்டோ ஷாக்கான நேரம் பார்த்து அவரும் அடிக்கிறாரு. கிரீட்டோ மேல அடி விழுந்துருது. அந்த 182ல ஜெயிச்சது ஹீத் கிளிப், அதாச்சு அவனோட கமாண்டர். ஆனா கிரீட்டோக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவன் இன்னுமே ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். கிரீட்டோ கிட்ட அவனுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கிரீட்டோவும் என்னங்க ட்ரெஸ் இது? ஆஸ்னாவும் அதெல்லாம் இல்லப்பா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றா. கிரீட்டோவும் இப்ப நான் ஒரு கில்ல இருக்கேன், சின்னால நம்பவே முடியல. சரி விடு, இதுவுமே ஒரு நல்ல வாய்ப்பு தான், ஒரு சோலோ பிளேயரால கொஞ்சம் விஷயம் மட்டும் தான் செய்ய முடியும். இந்த வாட்டி ஒன்னா சேர்ந்த வேலை செய்யுது அப்படின்னு பாப்போமே. ஆஸ்னாவும் கிரீட்டோ எதுக்காக கில்ட நீ அவாய்ட் பண்ற? அதுவும் இல்லாம நீ யாருக்கூட சேரவும் மாட்டேங்கிறே. கிரீட்டோவும் அந்த பிளாக் கேட்ச் விஷயத்த சொல்றான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கில்டுல இருந்தேன், என்னையும் சேர்த்து அதுல 6 பேர் மட்டும் தான் இருந்தோம். ரொம்ப சின்ன குரூப் தான். எங்களோட பேரு பிளாக் கேட்ச் ஆஃப் தி ஃபுல் மூன். ஒரு பிளேயர்ஸா அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா அவங்களோட லெவல் என்னோட ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அவங்க இன்வைட் பண்ணும்போது என்னோட உண்மையான லெவல் சொல்லியிருந்தேன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க நான் போய் சொன்னேன். அந்த கில்டில் நான் சேர்ந்தேன், அவங்க கூட நான் சந்தோஷமா இருந்தேன். அவங்க எப்படி வளராங்கிறத நான் பார்த்தேன். ஆனா ஒரு நாள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அதுவும் கண்ணு முன்னாடியே. அவங்க இறப்புக்கு நான் தான் காரணம். ஒருவேளை நான் பீட்ருங்கிறதையோ இல்லை என்னோட லெவல் அதிகமாக இருக்கிறதோ சொல்லியிருந்தா அங்க டிராப்ஸ் இருக்குன்னு வார்னிங் கொடுத்தப்பே அவங்க ஒத்துட்டு இருந்தப்பாங்க. அது எல்லாமே என் தப்பு தான், நான் தான் அவங்க எல்லாரும் சவரிச்சிட்டேன், சாட்சியும் சேர்த்து தான். ஹாஸ்னாவும் பக்கத்தில் வந்துட்டு நான் இறந்து போக மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கட்டிப்படுகிறா. ஆனா இனிமே கிரீட்டோ தயக்கத்தில் தான் இருக்கான். இப்போ கில்டோட ஹெட் குவார்டர்ஸ் கட்டுறாங்க. அங்க ஒருத்தர் வந்துட்டு நீ நான் இன்னொருத்தனும் ட்ரைனிங் எடுக்க போறோம், அதனால நீ வந்தாகணும் அப்படின்றாரு. ஹாஸ்னாவும் ஆனா அவன் என் கூட ஒரு பாட்டில் இருக்கானே, அவரும் நீங்க வைஸ் கமாண்டர் இருக்கிறதுனால இதெல்லாம் செய்ய முடியாதுல, அவர் புது மெம்பர், அப்போ அந்த ட்ரைனிங் எடுத்துதானே ஆகணும். அவரும் டே தம்பி இன்னும் 30 நிமிஷத்தை வெளியே வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாரு. ஹாஸ்னாவும் இப்போ கொஞ்ச நேரம் தானே தனியா இருந்தோம் அதுக்குள்ளேயா? கிரீட்டோவும் கேள்விப்படுத நான் சீக்கிரமாவே திரும்பி வந்துடும் அப்படின்றான். இப்போ கிரீட்டோவும் வெளியே போறான். பார்த்தா அவங்க கூட குரல் நின்றுட்டு இருக்கான். அவரும் எனக்கு தெரியும் நிறைய விஷயம் உங்களுக்கு கூட நடந்திருக்கு, ஆனா இப்போதைக்கு நீங்க ஒரே கேள்வி இருக்கீங்களா, நீங்க ரெண்டு பேரும் காமராஜ் தான். இப்போ குரடையில கிரீட்டோ கிட்ட அன்னைக்கு நடந்ததுக்கு என்ன மனசுல சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறான். நீங்க ஆபத்துல என்ன செய்வீங்கிறத எனக்கு தெரியணும், அதனால உங்க மொத்த கிறிஸ்டலும் எங்கிட்ட தாங்க அப்படின்றாரு. கிரீட்டவும் என்னது மொத்த கிறிஸ்டலுமா, என்னோட டெலிபுடேஷன் கிறிஸ்டலுமா கேட்கறப்ப அவரும் ஆமான்றாரு. இப்ப கிரீட்டோவுமே அவனோட மொத்த கிறிஸ்டலையும் தரான். அவரும் சரி ஆரம்பிக்கலாமா? அவங்களும் அது சரி. இப்ப அவங்களும் டஞ்சன் போயிட்டு இருக்காங்க. அவரும் சரி கொண்டா பேருக்கு எடுப்போம், இன்னங்க சாப்பிடணும் சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. இப்போ அதை திறந்து பார்த்தா ஒரு காஞ்சி பண்ண ரொட்டி தான் இருக்கு. கிரீட்டோக்கு ஆஸ்னாவோட ஞாபகம் தான் வருது. இப்போ கிரீட்டோவும் அதை இருக்க தனியாக குடிக்கிறான். திரும்பி பார்த்தா குரோட்டில் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். இப்போ அவன் செய்யறதை பார்த்து அவன் ஒன்றா அதை தூக்கப்படுறான். பார்த்தா கிரீட்டோ பேரலிஸ் ஆகிட்டான், அவனால கை காலை அசைக்கவே முடியல. அவன் மட்டும் இல்லை காட்ஃப்ரியும் அதே மாதிரி அசைய முடியல. குரோடில் எஞ்சி சிரிக்க ஆரம்பிக்கிறான். குரோடில் நீ தானே தனியாக எடுத்துகிட்டு வந்த, என்ன செஞ்ச? கிரீட்டமும் சரி அந்த ஆண்டிடோட் கிறிஸ்டல் அதைத்தாங்க அப்படின்றான். அதை ஒரு தடத்துக்குள்ளே அவன் அதை தட்டு விட்டுறான். குரோடிலும் காட்ஃப்ரி இங்கே ஒரு முட்டால் தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு முட்டால் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை எடுத்து கொள்றான். பார்த்தா அவன் ஆரஞ்சு பேரை மாறுறான். குரடிலும் இப்ப நான் சொல்ல போற கதையை கேக்குறியா, நம்ம பாட்டி நடந்து போயிட்டு இருந்துச்சு, அப்போ நிறைய ரெட் பிளேயர்ஸ் நம்மளை தாக்க ஆரம்பிச்சாங்க, நீங்க ரெண்டு பேருமே தைரியமா சண்டை போட்டீங்க, ஆனா அதுல இறந்து போயிட்டீங்க. அப்புறம் கடைசியா நான் மட்டும் தான் இருந்தேன், அங்க இருக்க எல்லா கிரிமினல்ஸுமே நான் தான் அழிச்சேன், இதுதான் நடக்கும்போது சொல்லிட்டு இப்ப அவரையும் அவன் கொண்டுட்டான். அவரு கொண்ட அப்புறம் கிரீட்டோ கிட்ட வரான். கிரீட்டோ கிட்ட உனக்கு தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு பொடி பையனாலதான்
இந்த மாதிரி ஒரு அப்பாவை நான் இப்ப கொண்டேன். கிரீட்டபு, நீ அதை சொன்னாலுமே நீ அவர் கொல்றப்ப உன் முகத்துல நான் சிரிப்ப பார்த்தேன். உன்ன மாதிரி ஒருத்த எதுக்காக நைட் சாப்லட்ல சேர்ந்த? அந்த கிரிமினல் கில்ட் இருக்கு, அதுல தான் செட் ஆவ. எதுக்காக இந்த மாதிரி ஒரு கில்ட சேர்ந்த? குரடிலும் நீ கரெக்டா சொன்ன, அதுல தான் நான் இருக்கிறேன். அவன் கையில ஒரு கிரிமினல் கில்ட் ஒரு டாட்டூ இருக்கு. கிரீட்டபும் அந்த பிளேயர் கில்டிங் கில்ட் லாஃபிங் காஃபின்னு சேர்ந்தவனா? அவனும் ஆமா. அங்கதான் அந்த பேரலிஸ் பாய்சன் எனக்கு கிடைச்சது. அட, இந்த பேசுற டைம்ல அந்த பாய்சன் போய் தப்பிக்கலாம் பாக்குறியா? அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீட்டோ அடிச்சு கொண்டுட்டு இருக்கான். கிரீட்டோ கொஞ்சம் கொஞ்சமா ஹெச்பி காலி ஆகிட்டே இருக்கு. இப்ப நீ இறந்து போற, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான். கிரீட்டோக்கு ஹெச்பி எல்லோ கலர்ல வந்தாச்சு. கிரீட்டோவும் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு, அப்போ நானுமே இறந்து போறேனா? இப்போ கிரீட்டோட ஹெல்த் ரெட் கலர்ல வந்துச்சு. அவனும் கண்ண முடுறான். அவன் கண்ண முன்னா அவனுக்கு காசு நல்லா தெரிய வரா. கிரீட்டோவும் அந்த பாய்சன் இருக்கிறப்பையும் அவனோட கை அசைக்கிறான். அந்த கத்தி எடுக்க பாக்குறான். குரடிலும் ஓ, சாகத்துக்கு வைப்பு இருக்கிறப்ப ஆமா, நான் இந்த இடத்துல சாகக்கூடாது, நான் சாகத்துக்கு தயாரா இல்ல. குரடிலும் அப்படிதான் அப்படிதான் கத்து சொல்லிட்டு இன்னுமே ஸ்வாடா இருக்கிறான். கிரீட்டோக்கு லைஃப் போயிட்டே இருக்கு. கிரீட்டோக்கு கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ கடைசி நேரத்துல யாரும் அவனை தாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஆசனா. அவனும் ஹீலிங் கிறிஸ்டில் வச்சு அவனை ஹீல் பண்றா. நான் வந்துட்டேன், நல்லவன டைமிங்க்கு வந்துட்டேன். நீ போனதுல இருந்து உன்னோட லொகேஷனை நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா திரேன் காட்ரியோட சிக்னல் காணாம போயிடுச்சு. அதனால ஏதோ நடந்துச்சுன்னு வந்த. சரி, இங்கே வெயிட் பண்ணு, நான் இதை முடிக்கிறேன் அப்படின்றா. இப்ப குரடியில் ஆசனா பார்த்துட்டு, மேடம் ஆசனா இது ஒரு ட்ரைனிங் தான் அப்படின்றான். இப்ப ஆசனாவோ அவன் அடிக்க ஆரம்பிக்கிறா. அவனுக்குமே நிறைய அடி விழ ஆரம்பிக்குது. அவனும் நான் சரண்டாயிடுறேன், எனக்கு புரிஞ்சுது அப்படின்றான். நான் இந்த கில்டு விட்டு போயிடுறேன், உன் கடையில பட மாட்டேன், எனக்கு கொள்ளாது அப்படின்றான். ஆசனாவும் பிளேட் இறக்குறப்ப அவனும் நான் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். அதை பார்த்துட்டு ஹாசனாவும் அடிக்காம இருட்டா. இப்ப அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு குரடியில திருப்பி அடிக்கிறான். அதுல ஹாசனோட பொடுக்கில வந்துருச்சு. அவனு வைஸ் கமாண்டர், உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாசனா அடிக்க போறா. ஆனா அந்த இடத்துல கிரீட்டோ வந்து அந்த அடி அவன் வாங்கிக்கிறான். அவன் கையை துண்டா போகுது. அது மட்டும் இல்ல, அவனுக்கு எச்சுமே குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அவனும் தன்னோட கையை ஸ்வாட்ச்கில் யூஸ் பண்ணி அவன் அடிக்கிறான். அதுல குரடியில் அழிஞ்சு போறான். குரடியில சாக்குறப்ப நீ இப்ப என்ன கொண்டுட்ட, இப்போ நீ ஒரு கொலகார் அப்படின்றான். ஹாசனாவும் என்ன மனுஷரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், உன்னை விட்டு நான் தனியா போயிடுறேன் அப்படின்றா. அவள் அழற பார்த்து கிரீட்டாவும் அவளை கிஸ் பண்றான். கிரீட்டாவும், ஹாசனா என்னோட வாழ்க்கை உன்னோடது, அதனால நான் உனக்காக நான் வாழ்ந்தே தீருவேன். என் கூட நீ கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் வாழ்ற இருக்க ஒன்னாவே இருப்போம். ஹாசனாவும், கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பு அப்படின்றா. கிரீட்டாவும், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணுவேன், உன்னை உண்மையான உலகத்துக்கு நான் அனுப்பி தீருவேன். ஹாசனா நாளைக்கு உன் கூட இருக்கணும் அப்படின்றான். அவளுமே ஓகே சொல்ல இப்போ கிரீட்டோ ஹாசனா வீட்டு போறான். அந்த இடத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கும்போது ஹாசனாவும், சரி நான் ரெடி ஆகிற சொல்லிட்டு அவளும் ரெடி ஆகுறா. இதை பார்த்து கிரீட்டாவும், இல்ல 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 நான் இந்த அர்த்தத்துல சொல்ல, நான் இன்னைக்கு உங்ககிட்ட தங்கணும்னு சொன்னேன், அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்ல அப்படின்றான். இதை கேட்டு ஹாசனாக்கோ வருது, நீ ஒரு முட்டாள் சொல்லிட்டு அவன அடிக்க வரா. இப்ப அவங்களுமே ஒன்னா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிறப்ப எல்லா டைமுமே நான் மறக்கவே மாட்டேன். இந்த ரெண்டு வருஷம் எனக்கு ஒரு முக்கியமான வருஷம் சொல்லலாம். கிரீட்டோ, கொஞ்ச காலத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட் லைன்ஸ்ல போவேணா, தனியா இருக்கலாமா, எனக்கு பயமா இருக்கு. நம்ம திருப்பி பேட்டில் ஃபீல்ட் போனோம்னா ஏதாச்சும் நடந்துருமானு எனக்கு பயமா இருக்கு. கிரீட்டவும், எனக்கும் புரியுது, எனக்குமே டேடா தான் இருக்கு. 22 ஃப்ளோர்ல ஒரு அழகான சின்ன வில்லேஜ் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம வீடு வாங்கி போயிடலாமா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். இதை கேட்டவொடனே ஹாசனாக்கும் சந்தோஷமா இருக்கு. ஓகேன்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.